என்னை நினைப்போர்க்கும் துதிப்போர்க்கும் நான் உதவிக்கரம் நீட்டுவேன். பல தலைமுறைக்கும் நான் அவர்களுக்கு துணை நிற்பேன். நீ என் செல்லப்பிள்ளை, என்னால் தேர்வு செய்யப்பட்டவர். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை கைவிட முடியும்? இப்போது நடக்கும் கசப்பான சம்பவங்களும் வேண்டாத நிகழ்வுகளும் விரைவில் ஒரு முடிவிற்கு வந்துவிடும். இப்போது நடந்து கொண்டிருப்பதும் நாளை நடக்கப் போவதும் உன் கையில் இல்லை. இவைகளெல்லாம் உன்னால் நடத்தப்படுவதும் இல்லை. அவைகளுக்கு நீ பொறுப்பாளியும் இல்லை. ஆனாலும் நீயாக அதற்கு தீர்வு தேடி அலைகிறாய். அப்படி நீ அலைந்து ஓடுவதை முதலில் நிறுத்து. நான் உன்னில் இருப்பதை மறந்துவிட்டாய். இனி என் பெயரை உச்சரிக்க தொடங்கு. முழு பக்தியோடும் நம்பிக்கையோடும் என்னை வழிபடத் தொடங்கு. அதே சமயம் பொறுமையோடு காத்திரு. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தந்து உன்னை சிறப்போடு வாழ வைப்பேன். அந்த நல்ல நேரம் வந்துவிட்டது. அதே சமயம் உன் சாயப்பாவாகிய நான் பல தலைமுறைக்கும் உன்னுடன் துணை நிற்பேன். நின்று சிறப்போடு வாழ வைப்பேன். எனவே எப்போதும் என்னை துதிப்போரை கட்டாயம் நான் காப்பாற்றுவேன், உயர்த்தி வாழ வைப்பேன். இது உறுதி. பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.